பார்த்தேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கால் கப் அளவுக்கு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், கருப்பு எள்ளு. உங்களுக்கு வெள்ளை எள்ளு வேணும்னா கூட எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, கால் முடி தேங்காய், ஆறு பல் பூண்டு, காரத்துக்கேற்ப மிளகாய் நான் நாலு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு ஸ்பூன் உளுந்து, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனோடனா இந்த மாதிரி எள்ளு தூக்கி போடணும். போட்டோடனே படப்படப்பாலும் புரியணும், அந்த அளவுக்கு சட்டி ஹீட்டாக இருக்கும். புரியுது பாருங்க, இந்த மாதிரி ஹீட்டா இருக்கணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்கணும். இட்லி கூட, தோசை கூட, சப்பாத்தி கூட, இதுக்கெல்லாம் நல்ல சூப்பர் காம்பினேஷனா இருந்தது இந்த எள்ளு சட்னி. நீங்க சோறுல கூட கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டுட்டு இந்த எள்ளு சட்னி போட்டு கொஞ்சம் நெய்யோ நல்ல நெய்யோ ஊத்தி பரட்டி சாப்பிட்டீங்கன்னா அதுவும் நல்லது உடம்புக்கு. நல்லா இந்த மாதிரி படபடன்னு பொரிஞ்சு வரும்போது எடுத்து வச்சிடணும். இது பொரியும் போது என் பேசணும், என்ன பாப்கார்னா செய்யற பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு வருது அப்படின்னு சொன்னான் என் பையன். அதே கடாயில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்குவோம். அதுல ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா கோல்டன் கலரா வர வரைக்கும் வச்சுட்டு அது கூடவே உளுந்து, சாரி, புளி, காஞ்ச மிளகாய், நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு பல், தோல் எல்லாம் உரிக்க வேணாம் அப்படியே போட்டுக்கலாம். அது தேங்காய், கால் மூடி தேங்காய் போட்டிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். இது வதக்கி ஆற வைக்கிற டைம் தான் நம்மளுக்கு ஆகும். மிச்சப்படி நம்ம 10 நிமிஷத்துல இந்த சட்னி செஞ்சுக்கலாம். அந்த தக்காளி வந்து நல்லா மசைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கலாம். கட்டியாவே தான் வச்சிருக்கேன், தோசைக்கு தொட்டு சாப்பிடறதுக்கும் ரைஸ்ல போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட எள்ளு துவையல், எள்ளு துவையல், எள்ளு சட்னி எப்படி வேணாலும் சொல்லலாம். தாளிச்சு கூட்டிட்டோம்னா நமக்கு முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம வஹீஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.